வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 18 பேஜுங்க, ஜஸ்ட் 18 பேஜ் படிச்சா போதும், கன்ஃபார்மா மே 21ஆம் தேதி நடக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல ஒரு க்வெஸ்சன் உறுதி அப்படின்னே சொல்லிடலாம். அவ்வளோ கான்ஃபிடண்டா எப்படி சார் சொல்றீங்க? அது என்ன தலைப்பு, அது என்ன நோட்ஸ் அப்படின்னு கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க கட்டாயமாக இதில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது சார் அப்படின்னு. முதல்ல ஒரு நோட்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக இதான் உதாரணமாக இருக்கும். இது நாங்கள் எடுத்த நோட்ஸுன்றதுக்காக நான் சொல்லலை. இப்போ நான் என்ன தலைப்பு பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுத்தமிழ் எடுத்துக்கோங்க. பொதுத்தமிழில் பகுதி ஆவுல இலக்கணம் இருக்கும். அதில் 7வது தலைப்பாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பழைய புத்தகத்தில் அவ்வளோ கிடையாது, சரிங்களா? நம்ம வெளியெல்லாம் போய் படிப்போம். ஆனால் புதிய புத்தகத்தில் கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்க, இதில் எவ்வளோ இருக்குன்னா 518 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் இருக்குதுங்க. அங்கங்கே புக் பேக்கில் கடைசியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இதை நம்ம அழகாக கண்டுபிடிச்சி, அதுவும் இந்த நோட்ஸோட ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ 6th புக் எடுத்துக்கோங்க. இப்போ 6ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் எழுத்தின் வகை தொகை அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து தான் திருக்குறள் இருக்கும். அந்த சாப்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குதோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். வாணி இலக்கணம்னு எடுத்துக்கிட்டால் அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டராக 6th புக்கில் ஒவ்வொரு சாப்டர்லையும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை அழகாக எடுத்துகிட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தலைப்புன்னே சொல்லலாம். 6ஆம் வகுப்பில் மட்டுமே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் 61 இருக்குதுங்க. 7ஆம் வகுப்பில் 81 இருக்குது. 8ஆம் வகுப்பில் 61 இருக்குது. 9ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 73 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இது பாருங்கள், 7ஆம் வகுப்புன்னு தனியாக பிரிச்சுட்டு அதில் எந்த சாப்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருப்போம். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், புத்தகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சும்மானா இதுன்னா இதானே அர்த்தமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது 10ஆம் வகுப்பில் இருக்கிறதுலே 10ஆம் வகுப்பில் தான் 47 மட்டும்தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 11ஆம் வகுப்பில் 131 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்குது. இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஏன்னா 131ன்றது இதுக்கு முன்னாடி பழைய புத்தகம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் 6th to 12th வரைக்குமே 100 தான் இருக்கும், மேக்ஸிமம் 100-120 தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி 11ஆம் வகுப்புலேயே 131 கொடுத்து வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபைனலாக 12ஆம் வகுப்பில் 64 கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அழகாக ஒருங்கிணைச்சு ஒரு பெரும் 18 பக்கம்தான், ரொம்பலாம் இல்லை, 18 பக்கம், 518 கட கட கடன்னு படிச்சிடலாம். ரொம்ப ஈஸி, நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் இந்த மெட்டீரியல் எவ்வளோ சூப்பராக உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி, இந்த மெட்டீரியல் ஓகே, இது 18 பக்கம், இந்த படித்தா எனக்கு என்ன எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், இதில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா கேட்பாங்களா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், ஃபைனலாக பேஜோட எண்டுக்கு வந்துடுறேன். பேஜோட எண்டுக்கு வந்துட்டுன்னு வச்சிங்களேன், நான் உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல், ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன அப்படின்னு 2019 EO3 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட்ஸ் அப்படி என்ற சொல்லுக்கு பொருள் கண்டுபிடிங்க, இதுவும் ஆங்கில சொல் தான், அதற்கு தமிழ் இது கேட்குறாங்க. இது 2019 EO4 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல், இது 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க. 2017 குரூப் 2 கேட்டிருக்காங்க. 2022 TNPSC மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இப்போ வளர்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன, அதாவது அதுக்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு 26/12/2019 இதான் கடைசிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC 100 கேள்விகளுக்கு தமிழில் நடக்கலை. ஸோ அதே இதுல வந்து 2022 மாடல் க்வெஸ்சன் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. அது என்னப்பா மாடல் க்வெஸ்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 விடுங்க, ஸோ குரூப் 1 கூட இருக்குது, எலிஜிபிள் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ எலிஜிபிள் டெஸ்ட்டு அப்படின்றது 40% மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு மற்ற எல்லா எக்ஸாம், நம்ம தமிழ்நாட்டில் எந்த எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் கூட எலிஜிபிள் டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி TNPSC என்ன பண்ணியிருக்காங்க, எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான மாடல் க்வெஸ்சன் பேப்பர் விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது க்வெஸ்சன்லேருந்து மொத்தம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேள்வி
பெண்கள் கேட்டிருக்காங்க. அதுவும் பாருங்க, ஜெராக்ஸ்னா என்ன, இதே கொஸ்டின் தான் குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க. ஜெராக்ஸ்னா என்ன அப்படின்னு, ஜெராக்ஸ் அப்படின்னு சரிங்களா. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இதுதான் இப்போ 26/12/2019 கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் செக்ஷனல் ஆக்ட்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 10th book பழைய புத்தகத்தில் இருக்குது. உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் 2022 மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயே ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்களே, நான் ஓல்டு புக்கை படிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் கேட்பீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்தது வந்து திருத்தப்பட்ட அச்சுப்படி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10th book ஓல்டு புக்கில் தான் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இது ஓகே, நான் மாடல் கொஸ்டின் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன். நமக்கு 2019 தமிழில் 100 கேள்வியாக நடந்த எக்ஸாம் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 6 எக்ஸாமோட டேட் அப்படியே பாருங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். 9/1/2019 அந்த எக்ஸாம், அது இன்னைக்கு நடந்த எக்ஸாம் சரிங்களா, அது டேட்டு. அதில் 1 கேள்வி இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க. 30/1/2019 நடந்த எக்ஸாமில் 1, 2019 EO3 1, 2019 EO4 1, 2019 Group 4 நம்ம எக்ஸாம் அதுலேயும் 1, 30/12/2019 ஃபைனல் எக்ஸாம் இதான், இதுக்கப்புறம் நடக்கலன்னு சொன்னோம் இல்லையா, அதில் 1. ஃபைனலாக இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருந்தாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வரை அதாவது 2019 நடந்த அனைத்து தேர்வுகளிலுமே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கும் போது 2022 May 21 நடக்கக்கூடிய Group 2 எக்ஸாமில் ஏன் இதுலேருந்து கொஸ்டின் வராது? ஆமாம் இல்லை, கண்டிப்பாக வரும் ஜாமி. அதுக்கடுத்து நான் பழைய புக்கு படிக்கணுமா புது புக்கு படிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. பழைய புக்கில் நீங்கள் போய் போட்டு தேடி பாருங்கள், இவ்வளோ மெட்டீரியல் ரெடி பண்ணவங்க அதை சேர்த்துட முடியாதா நான் பழைய புக்கில் இருக்கிறத. ஆக்சுவலி பழைய புத்தகத்தில் அதிகம் கிடையாதுங்க, அப்படியே தேடி கண்டுபிடிச்சி 6th-12th வரைக்கும் 100க்கு மேலே தாண்டாது, 100க்கு மேலே தாண்டாது. ஆனால் இதை கிட்டத்தட்ட 50க்கு மேலே ஆல்ரெடி கேட்டுட்டாங்க TNPSC. இப்போ நிறைய பேர்கிட்ட பழைய புக்கு இருக்கவும் இருக்காது, ஆனால் புது புக்கில் 518 இருக்குது. இது வரைக்கும் தமிழில் எக்ஸாம் நடக்கலை, 100 கேள்விகளில் நடக்கலை கரெக்டா அப்படின்னும் போது கைவசம் 518 விட்டுட்டு பழைய புக்கு இல்லை வேற எங்கன்னா போய் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொஸ்டின் போடுவாங்க கரெக்டா? நீங்களே யோசித்து பாருங்க. கொஞ்சமாக இருந்துச்சு, இப்போ புக்கில் வந்து ஒரு 30 இருக்குதுன்னா பரவாயில்ல, அதை கேட்காம கூட விட்டுடலாம். 518 ரொம்ப அதிகம், அந்த 518 விட்டுட்டு கட்டாயமாக கேட்க மாட்டாங்க, இதுலேருந்து தான் வரும். அதே மாதிரி கட்டாயமாக இதில் ஒரு கொஸ்டின் உறுதினும் சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்குமே கரெக்டா, சூப்பர்ப்பா. ஆமாம், இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லுங்கள், கடை கடன் படித்து வச்சுக்கிறேன். ஒரு கொஸ்டின் உறுதி, இன்னும் 99 தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருங்க. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தோமே நம்ம டெய்லியுமே சிலபஸ் வைஸாக டெஸ்ட்லாம் வச்சுட்ருக்கோம். இப்போ இலக்கணத்தில் வேறு வந்து 6th, 1st time எவ்வளோ இலக்கணம் இருக்குதோ அதெல்லாம் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறோம். அதே மாதிரி யூனிட் வைஸாக டெஸ்ட்லாம் வச்சுட்ருக்கோம், அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எல்லாத்தையும் எழுதி பார்த்துங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தோம்னே ஒன்றுமே இருக்காது, 2 விளம்பரம் இருக்கும். நான் வந்து வந்தீங்கன்னா நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்டுக்கு, ரொம்ப நேரம் இல்லை, 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ்னு காட்டும், அதை கிளிக் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், உங்கள் மொபைல் கேலரி வந்துடும் சரிங்களா. சும்மா டவுன்லோட் இயர் கிளிக் பண்ணிட்டு வெளியே போயிட்டீங்கன்னா வேலைக்காகாது, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ்வை கிளிக் பண்ணும், புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன அது ஒரு டவுட் கேட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது சூப்பரான ஒரு டாப்பிக்கில் சூப்பரான ஒரு மெட்டீரியலை சந்திக்கலாம். எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.